ஜாதகப்படி உங்கள் வாழ்க்கையில் தாம்பத்தியம் எப்படி அமையும்? வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ரோ சேனல். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜாதகப்படி உங்கள் வாழ்க்கையில் தாம்பத்தியம் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது குழந்தை பேறு, தாம்பத்திய சுகம் உள்ளிட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திருமணத்தின் போது ஒருவரோட ஜாதகத்தில் இருக்கும் காம திரிகோணம் இடத்தை பொறுத்து கணிப்பது உண்டுங்க. அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து தம்பதிகளின் திருமண, தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தை பேறு, அன்யோன்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் திருமணம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இதையெல்லாம் கணிக்கக்கூடிய ஜோதிட அமைப்பை தான் காம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அமைந்திருந்தா அவங்களோட திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த காம திரிகோணம் அமைப்பு அப்படின்னா என்னன்னா, ஒருவரோட ஜாதகத்தை வச்சு அவனுக்கு எந்தவித பிரச்சனையோ அதற்கான தீர்வை ஜோதிடர்கள் கிரக நிலை ஜாதக அமைப்பை பொறுத்து சொல்றது உண்டுங்க. அந்த ஜாதக அமைப்பு அவரின் தாம்பத்தியம் எப்படி அமையும் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்குங்க. சில கிரகங்களும் அதை அமைந்துள்ள இடமும் முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. இந்த திரிகோண பாவகங்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. காம திரிகோண பாவகங்கள், காம திரிகோணம் அப்படிங்கிறது 3, 7, 11 இந்த மாதிரி பாவகங்கள் தான். இந்த பாவகங்கள் வந்து குறிப்பிடப்படுதுங்க. இந்த 3 இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரர், தைரிய ஸ்தானம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 7 இடம் வந்து மனைவி தாம்பத்திய ஸ்தானம். 11 இடம் வந்து ஆசை இச்சை, மூத்த சகோதரர் லாபஸ்தானம்னு குறிப்பிடப்படுதுங்க. ஒருவரோட தைரிய வீரிய ஸ்தானம் இந்த 3 இடம் வலுத்தால் ஆணாக இருந்தால் தந்தையாகவோ பெண்ணாக இருந்தால் தாய் தகுதி ஏற்படுங்க. இந்த வீடுகள் ஒரு முக்கோண வடிவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த அமைப்பில் உங்கள் ஜாதக கிரகம் அமைப்பை பொறுத்து தாம்பத்தியம் அமையுங்க. எப்போ பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 அமைப்புகளும் அதற்கான கிரகங்கள் வலுவாக இருக்கிறது நல்லதுங்க. 3 பதி சூரியனோட நெருக்கமாக இருந்தால் பாதிப்பு ஏற்படும். இதனால இல்லற சுகம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் போகலாங்க. இந்த காம திரிகோணம் பார்ப்பது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு 8 சனி இருப்பதும் அதே போல அவர் மனக்கும் துணைக்கும் 8 சுபக்கிரகம் இருந்தால் அவங்களுக்கு பல பிரச்சனைகளுடனே தாம்பத்தியம் மேற்கொள்ள முடியுங்க. 8 சுபக்கிரகமும் அடுத்தவருக்கு எந்த 8 கிரக அமைப்பே இல்லையெனில் நல்லதுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்படாதுங்க. அதுக்காக தான் ஒருத்தர் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை வந்து சரியான முறையில் கணிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு முன்கூட்டியே வந்து அறிவுறுத்தரும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்பவுமே வந்து நல்லதுங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் களைய முடியும். ஒருவேளை இதை வந்து சரியாக பார்க்காம திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து சில கோவில்களுக்கு போயிட்டு வரலாங்க. அந்த கோவில்களுக்கு போகும்போது இவங்களுக்குள்ள வந்து அன்யோன்யம் ஏற்படும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் அன்பு அதிகரிக்கும் போது தான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதனால ஜாதகப்படி இப்படி ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து சில கோவில் பரிகாரங்கள் மூலயமா மாற்றிக்கொள்ள முடியும். அது எப்படின்னா,
எல்லாருக்குமே தெரிஞ்சது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர். அந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, சிவன் தன் உடல்ல பாதியை வந்து பார்வதிக்கு கொடுத்துருப்பாங்க. சிவனும் பார்வதியும் இணை பிரியாத ஒரு உறவாக இருப்பாங்க. ஒரு தம்பதியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உணர்த்தக்கூடியதா இருக்கும். இந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்சா மாதம் மாதம் பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு மனதார வேண்டிட்டு வரலாம். அந்த நாட்கள்ல உங்களுக்கு முடிஞ்சா ஒரு 2 பேத்துக்காவது அன்னதானம் பண்ணலாம். நீங்க வீட்டுல இருந்து செஞ்சு கூட எடுத்துட்டு போகலாம், அல்லது நீங்க அங்கேயே எங்காவது ஒரு கடைகள்ல நீங்க ஒரு 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி சாப்பாடு பொட்டில வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு உங்க கணவன் மனைவி இருவருக்கும் உண்டான அந்த தோஷங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்குள்ள மன ஒற்றுமை இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் புரிதலும் இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சேர வரணும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையணும். அதே மாதிரி ரொம்ப வயதான தம்பதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய வந்து குழந்தைங்களை பெற்று அதுக்கப்புறமுமே ரொம்ப பாசமா அந்யோன்யமா, கணவன் இல்லைன்னா மனைவி, மனைவி இல்லைன்னா கணவனால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தம்பதிகள் வந்து உங்கள் கண்ணில் தென்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உதவிகள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உடைகள் வாங்கி கொடுக்கலாம், உணவுகள் வாங்கி கொடுக்கலாம், அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் மாற்றப்படுங்க. அதனால நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுடைய வாயினால வாழ்த்தும் போது அவங்க அந்த வாழ்த்துதல் வந்து நம்மளைய பல மடங்கு வந்து வாழ வைக்கும். அதனால இந்த மாதிரி உங்களை மூத்தவர்கள் ரொம்ப வயதான தம்பதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு சிலர் வந்து ரொம்ப வயசா 2 பேரும் கணவன் மனைவி இருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் இல்லாமல் நமக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு புரிதல் இல்லாமல் சண்டையோடவே இருப்பாங்க. அந்த மாதிரி தம்பதிகள் கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. ரொம்ப அன்பா ஒரு பண்பா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து, அவர் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க வாயாலையும், அவள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு இவங்க வாயாலையும் சொல்லக்கூடிய அளவுக்கு தம்பதிகள் கிட்ட அவங்களுக்கு உதவிகள் செய்துட்டு நீங்கள் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.